பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மேம்படுத்தி சேவைகளை விரிவுபடுத்த 164,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் தொடர்பாக செய்தியாளர்களிடம் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்தார். பிபிஎன்எல் மற்றும் பிஎஸ்என்எல் நிறுவனங்களை இணைக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் மூலதனத்தை அதிகரித்தல் ஃபைபர் நெட்வொர்க்கை பாரத் பிராட்பேண்ட் நிகாம் லிமிடெடுடன் இணைத்தல் ஆகியவற்றின் மூலம் பிஎஸ்என்எல் சேவைகளை மேம்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக அவர் தெரிவித்தார். 26,316 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிஎஸ்என்எல் 4G சேவையை குக்கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்தும் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார். மத்திய அரசின் அந்தியோயா திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் சேவை அனைவருக்கும் இணைப்பு என்ற அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்த திட்டம் நாடு முழுவதும் 24,680 கிராமப்புற பகுதிகளில் 4G சேவைகளை பெறும் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். जिसका टोटल वैल्यू है 26,316 करोड़ 26,316 करोड़ का ये टोटल पैकेज है। मैं आता हूं बीएसएनएल पे। बीएसएनएल आप सब जानते हैं टेलीकॉम एक स्ट्रैटेजिक सेक्टर है। इस स्ट्रैटेजिक सेक्टर में बीएसएनएल एक बहुत ही महत्वपूर्ण रोल है बीएसएनएल का, और विशेषकर दूर दराज के ग्रामीण क्षेत्रों में आज भी हमारे भारत के नागरिक बीएसएनएल पर ही भरोसा करते हैं और बीएसएनएल की सर्विसेज लेते हैं। 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை பெண்கள் கால்பந்து போட்டியை சர்வதேச கால்பந்து சம்மேளத்துடன் இணைந்து நடத்துவதற்கு அனுமதி அளிக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.